வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே தும்மல் வருதுங்கிறது இந்த கம்ப்ளைண்ட் வந்து பொதுவாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த காலையில் தும்மல் ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி முதல் பார்ப்போம். ஸோ இந்த காலையில் தும்மல் வர்றதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு பேர் டீஃபிகேஷன் ரைனோரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டீஃபிகேஷன் ரைனோரியாங்கிறது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து மலம் கழிப்பதற்கு முன் அந்த கழிவு வந்து கடைசியில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த கழிவு தங்குறதுனால தான் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு நீராவடிகிறது, தும்மல், இந்த மாதிரி பிரச்சனை வரும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் போய் மோஷன் போயிட்டு வந்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து டெம்பரரியான ஒரு காசியன் தான். ஸோ இந்த எப்படி வந்து மூக்கில் வந்து தண்ணி வருது மோஷன் போகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே வர்றதுக்கான காரணம் என்னென்னா, அட்டனமிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க சார். நம்ம உடல் முழுக்கவே நரம்பு மண்டலத்தால் கண்ட்ரோல் பண்ணதான் ஒரு சில இயக்கங்கள் நம்ம நினைக்கிறதுனால செயல்படும், ஒரு சில இயக்கங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே நடந்துக்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து வயிறு பகுதிக்கும் உங்களுக்கு மூக்குக்கும் ஒரு நர்வஸ் சிஸ்டம் கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் ஸோ அந்த கழிவு நீக்கிற ஆற சமயத்தில் வந்து அந்த தும்மலும் நீராக வடிகிற பிரச்சனையும் வருது. ஸோ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரூமில் தூங்கிட்டே இருப்பாங்க, ஏசி ரூமில் தூங்கியிருப்பாங்க நைட்டெல்லாம். அப்புறம் சடனாக வெளியே வந்த உடனே ஏசி ரூமை விட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா தும்மல்லாம் வரும். அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில ஸ்மெல்னால் காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா சமைக்கிற வாசனை வந்தால் கூட சிலருக்கு வந்து தும்மல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரியாக இருக்கிற விஷயந்தான். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நேரத்தில் மட்டும் தும்மல் இருந்துட்டு அப்புறம் சரியாயிடுச்சுன்னா இதுக்கான மருந்து நீங்கள் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, அதுவே வந்து சரியாயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லாமல் சிலருக்கு வந்து தொடர்ச்சியான தும்மல் இருந்துகிட்டே இருக்கா, நாள் முழுக்க இன்றைக்கி வந்து மூக்கில் நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலையெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்குது, சிலருக்கு காய்ச்சல் கூட வருது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்காக கவனம் செலுத்தி நீங்கள் இதுக்கான மருந்துகளை எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ சாதாரணமாக வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு தும்மலோ அந்த மாதிரி வந்தால் நீங்கள் அதுக்கு மருந்து தேவையில்லை. சிலர் காலையில் எழுந்திரிச்சோடனே இன்றைக்கி போய் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆனால் கூட அந்த தும்மல் வரும். ஸோ இதுக்கான மருந்துகள்லாம் நீங்கள் எடுத்துக்கவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிடும். ஸோ தொடர்ச்சியான தும்மல் சளி இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கலாம். இதுக்கான மருந்துகள் தும்மல் சளி இருமல் எல்லாத்துக்குமே வந்து ஹோமியோபதியில் மெடிசின்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.